ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் குருசிவா. இது உங்கள் சினிமா சித்த சேனல். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதையும் தாண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஷோவில் அயோத்தி இந்த படத்தாங்க ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அயோத்தி வந்து தியேட்டருக்கு ரிலீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் வீக். ஸோ சசிகுமார் அப்புறம் யாஷ்பால் சர்மா புகழ் இவங்களாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தை வந்து மந்திரமூர்த்தி அப்படிங்கிறது டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு இசை வந்து ரகுநந்தன் அவர்கள் கொடுத்துருக்காரு. ஸோ படம் ரிலீஸ் ஆகி 2 நாட்களில் தியேட்டர்ஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க ஷோஸை. காரணம் வந்து நல்ல கண்டென்ட் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஸோ நானும் நேற்று தான் பார்த்தேன். ஸோ படம் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட பெரிய பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தை எடுத்துகிட்டு போன விதம் அப்படின்னு சொல்லலாம். டைரக்டர் ரொம்ப அழகாக வந்து படத்தை எடுத்துகிட்டு போயிருக்காரு. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா டைலாக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க படத்தில். எல்லா டைலாக்ஸும் அருமை அப்படின்னே சொல்லலாம். சசிகுமாரோட நேச்சுரல் பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸு. எல்லாத்தோட பெரிய பக்கபலம் ஒவ்வொரு எமோஷ்னல் சீனையும் எலிவேட் பண்ண ரகுநந்தன் அவர்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோருங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளோ அற்புதமாக இருந்தது. படத்தில் பாடல்கள்னு 2 பாடல்கள் தான். ஸோ அந்த 2 பாடலுமே நல்லா வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லும். படத்தை ஒன்றிய பாடல்கள் தான், தேவையில்லாத ஒன்றுமே கிடையாது. அதுவும் பிரதீப் குமார் பாடின பாடல் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த பாடலோட லிரிக்ஸ்லாம் வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ யாஷ்பால் சர்மா அவர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் கொடுத்து அவ்வளோ அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவு ஒரு அருமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. படத்தில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ அருமையாக பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. போஸ் வெங்கட் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணிருக்காரு, அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ அருமையான கேரக்டர் அவருக்கும் கொடுத்துருந்தாங்க. வினோதா இருக்கட்டும், அதேமாதிரி அந்த அம்மா கதாபாத்திரம், அந்த குழந்தை கதாபாத்திரம் எல்லாமே ரொம்ப அருமை அப்படின்னு தான் சொல்லணும். படத்தில் ஒரு சில சின்ன பிழைகள் இருந்தாலும் இந்த படம் வந்து ரொம்ப அருமையான படம் அப்படின்னு தான் சொல்லுவேன். குடும்பத்தோட எல்லாருமே போய் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல திரைப்படம் தான் அயோத்தி அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு சினிமா சேதர் சேனலில் கொடுக்க போகிற ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3.5 out of 5. ஸோ இந்த படத்தில் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு, படத்தோட கண்டென்ட் ரொம்ப அருமையாக இருக்குது. மனிதம், அதாவது ஹியூமனிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க எல்லாருமே. டேரக்டருக்கு குடோஸ் அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக இன்னொரு ரிவ்யூ செஷனில் கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். பை பை.